வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கண்டென்ட் வேஹவுஸ். இந்த உலகத்திலேயே உயரமான மனுஷங்க, பெரிய கால், பெரிய கூந்தல், இந்த மாதிரி நிறைய கின்னஸ் ரெக்கார்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். இப்போ ரொம்பவே கிரேஸியான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை பற்றி பார்க்கலாமா? நெயில் சாண்ட்விச். நம்மள நிறைய பேருக்கு ஊசினாவே பயமாக இருக்கும். இந்தியாவில் இருக்க சூரத்தில் 23rd October 2019 9 பேர் குரூப்பாக சேர்ந்து ஆணி படுக்கையில் படுத்து உலக சாதனை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு லேயர் ஆணி வச்சுருப்பாங்களாம், அதுக்கு மேலே ஒருத்தர் படுத்துப்பாங்க, அதுக்கு மேலே இன்னொரு ஆணி பெட் வைப்பாங்க. இந்த மாதிரி 9 லேயர்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 6 லேயர்ஸ்க்கு இவங்க இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டை இவங்களை இப்போ முறியடிச்சிருக்காங்க. கிவிங் பர்த். இதில் என்ன கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? ரஷ்யாவை சேர்ந்த ஃபிடர் யாசல்யாவின்ற ஒரு லேடிக்கு 69 குழந்தைங்க இருக்காங்க. இவங்களுக்கு 27 ப்ரெக்னன்சி நடந்திருக்கு. அதில் 16 ட்வின் பேர்ஸ், 7 ட்ரிப்ளெட்ஸ், அப்புறம் 4 செட் ஆஃப் குவாட்ரம் பிளட்ஸ். ஒரு பொண்ணுக்கு 27 ப்ரெக்னன்சி நடக்கிறது நார்மலாக பாசிபிளே இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் என்னவாக இருந்தாலும் 69 குழந்தைங்க இருக்கிறது உண்மையாகவே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு தான். ஆனால் என்ன ஒன்று, இவங்கள மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகாமல் என்ன பண்ணும்? ரூபிக் கியூப்ஸ். நம்ம எல்லாருமே லைஃப்பில் ரூபிக் கியூப்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். பல மணி நேரம் ட்ரை பண்ணி கூட சால்வ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா உலகத்திலேயே 5.8% பேர்னால தான் இந்த ரூபிக் கியூப்ஸை சால்வ் பண்ண முடியும். சைனாவில் இருக்க கியூஜியான்ற 12 பையன் ஜக்லிங் பண்ணிக்கிட்டு 5:06 3 ரூபிக் கியூப்ஸை சால்வ் பண்ணியிருக்கான். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. 1 ஃபிங்கர் புஷ்அப். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்மள நிறைய பேர் புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் 2-3 புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். ஆனால் இங்கே ஒருத்தர் ஒரு விரலால் புஷ்அப்ஸ் பண்ணியிருக்காரு. சைனா பெய்ஜிங்கை சேர்ந்த ஜியா குயிஜியாங்கிறவர் 8 December 2011 அன்னைக்கு 30 செகண்டில் ஒரே விரலால் 41 புஷ்அப்ஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே இவர் வேற லெவல் தான்ப்பா. ஸ்பின் ஆன் அ டூத் ப்ரஷ். விரலால் பாலை ஸ்பின் பண்ணதை பார்த்துருப்போம். ஆனால் டூத் ப்ரஷால் பாலை ஸ்பின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சந்தீப் சிங் கைலான்னு ஒருத்தர் January 1, 2019 டூத் ப்ரஷ்ஷை வாயில் ஹோல்ட் பண்ணிட்டு அது மேலே பேஸ்கெட் பாலை வச்சு ஸ்பின் பண்ணாராம். நெக்ஸ்ட் டைம் ப்ரஷ் பண்ணும்போது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபாஸ்டஸ்ட் ஸ்கேட் பை அ கோட். மனுஷங்க ஸ்கேட்டிங் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் ஃப்ளோரிடாவில் ஹாப்பின்ற ஆடு ஸ்கேட்டிங் பண்ணுது. 4th March 2012 அப்போது ஹாப்பி 36 மீட்டருக்கு ஸ்கேட் பண்ணியிருக்கு. அதுவும் 25 செகண்ட்ஸில். ஒரு ஆட்டுக்கெல்லாம் எவ்வளோ டேலண்ட் பாருங்கள். அது ஸ்கேட் பண்ணுறதை பார்க்க நிறைய பிளேஸ்லேருந்து மக்கள் வராங்க. இதிலிருந்து வர காசை ஹாப்பியோ டோனர் சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுறாங்க. அந்த ஆட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. கார் ட்ரிவன் வித் 2 வீல்ஸ். நம்ம 2 வீலர் பார்த்துருப்போம், 4 வீலர் பார்த்துருப்போம். ஆனால் 4 வீலரை 2 வீல்ஸில் போகிறத பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க. இத்தாலியில் இருக்க சென்ட் இலியா ஸ்டேடியமில் 26 February 2009 அப்போது மைக்கேல் ஃபில்லியாட்றவர் BMW 316 காரை 2 வீல்ஸில் மட்டும் ஓட்டிட்டு போய் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இதில் ஹைலைட் என்னென்னா 371.06 km அவர் காரோட 2 வீல்ஸ்லேயே ட்ரைவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எதுவும் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துறாதீங்க. ஏன்னா இவர் அதுக்காகவே ரொம்ப நாள் ட்ரெயின் ஆகிருக்காரு. லாங்கஸ்ட் க்ரை. ஒரு மனுஷனால் ஆவரேஜாக 8 தான் அழுக முடியும். ஆனால் நியூசிலாண்டை சேர்ந்த ஷீலான்ற குழந்தை 5 இருக்கும்போது ஆரம்பித்த அழுக 4 மாதம் 3 நாள் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணிச்சான். கேட்கவே விசித்திரமா இல்லை? பிறந்து 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே கின்னஸ் ரெக்கார்டா? நாட் பிளிங்கிங் த ஐஸ். கண்ணை சிமிட்டாமல் எவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் 10 நிமிஷம். ஆனால் கொலராடோவை சேர்ந்த ஜூலியோ ஜெயமே 2016 தொடர்ந்து 1 மணி நேரம் 5 நிமிஷம் 11 நொடி கண்ணை சிமிட்டாமல் இருந்திருக்காரு. இவர் அந்த ரெக்கார்டு முடிக்கிறதுக்குள்ளே கண்டு அந்த தாரதாரியாக கண்ணீர் ஊற்றிருக்கணுமே. லாங்கஸ்ட் யான். கொட்டாவி விடுறதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணுறது மனுஷங்க இல்லை, வெள்ளான்ற ஒரு பொமேரிய நாய்க்குட்டி. விஸ்காசினை சேர்ந்த இந்த நாய் தொடர்ந்து 23 நிமிஷம் 8 நொடிகள் கொட்டாவி விட்டுருக்கு. செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா டேவிட் ரிக்கெட்ன்ற ஒரு நம்பர். 1994 6:46 இவர் கொட்டாவி விட்டுருக்காரு. என்ன ஆனாலும் வெள்ளாவை தோக்கடிக்க முடியாதுப்பா. நாட் பேத் ஃபோர் இயர்ஸ். நம்மள நிறைய பேர் டெய்லி குளிக்கிறவங்களா இருப்போம். இன்னும் சில பேர் வாரத்தில் 3 நாள் குளிப்பாங்க. ஆனால் உங்களால் 65 குளிக்காம இருக்க முடியுமா? ஆமாங்க. ஈரானை சேர்ந்த அமௌ ஹாஜின்ற 83 நம்பர் கடந்த 65 குளிக்கவே இல்லையா. இவருக்கு வேர்ல்ட்ஸ் 30th மேன்ன்ற பட்டம் வேற கொடுத்துருக்காங்க. இவருக்கு தண்ணியை பார்த்தாவே பயமா, குளிச்சா இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுன்னு குளிக்காம இருந்திருக்காரு. நம்ம மொழியில சொல்லணும்னா இவருக்கு தண்ணியில கண்டம் போல. இந்த மாதிரி குளிக்காமையே இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸை கீழே கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.